சீமானை கழிசடை என ராஜ்கிரண் தனது முகநூல் பதிவில் எழுதியிருப்பது பேசு பொருளாகியுள்ளது. என்னதான் நடந்தது என்பதை காணலாம். மணிப்பூரில் குகி பழங்குடியின மக்களுக்கு எதிராக நடக்கும் அநீதியை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நேற்று முன்தினம் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், இலங்கை தமிழின மக்களுக்கு நேர்ந்த கொடுமைகளையும் பெண்களுக்கு எதிராக நடந்த அக்கிரமங்களையும் கண்கூடாக பார்த்தோம். எங்கோ ஒரு மூலையில் உள்ள மணிப்பூருக்காக பேசுகிறோம், அதில் லாபம் இல்லை. மணிப்பூரிலிருந்து யாரும் இங்கு வந்து நமக்கு ஓட்டு போட போவதில்லை. இங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் நமக்காக வாக்களிக்க போவது கிடையாது. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், இஸ்லாமத்தையும் கிறிஸ்துவத்தையும் ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனின் பிள்ளைகள் என்று. அது சாத்தானின் குழந்தைகளாக மாறி பல ஆண்டுகளாகிவிட்டது என காட்டமாக விமர்சித்திருந்தார். இதற்கு பல அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழலில் சினிமா பிரபலமான ராஜ்கிரண் சீமான் பெயரை குறிப்பிடாமல் அவரை படுமோசமாக விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு அநீதிகள் இழைக்கப்பட்டாலும், எவ்வளவு வன்மத்தோடு அக்கிரமங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டாலும், அவர்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு தங்களால் முடிந்த உதவிகளை பிற சமுதாயத்தினருக்கும் செய்து கொண்டு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இயலாமையோ கோழைத்தனமோ அல்லது உயிருக்கு பயந்தோ அல்ல. இறப்பதற்காகவே பிறந்திருக்கிறோம், இறை வழியில் மரணத்தை நேசிக்கிறோம் என்ற கொள்கையினால் பொறுமை காக்க வேண்டும் என்று இறைவனின் இறுதி தூதவர், இஸ்லாமிய மக்களின் மாபெரும் தலைவர் நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கையையும் வார்த்தைகளையும் பின்பற்றுவதால் பொறுமையை விட சிறந்த பொக்கிஷம் இல்லை என்று பொறுமை காக்கிறோம் என எழுதியுள்ளார். மேலும் இந்த பொறுமையை தவறாக புரிந்து கொண்டு கண்ட கழிசடைகளும் பேச ஆரம்பித்தால் அதன் விளைவு மிக மோசமாக இருக்கும் எனவும் அவர் விமர்சித்துள்ளார். கண்ட கழிசடைகளும் என அவர் குறிப்பிட்டது சீமானைதான் என கமெண்ட் பக்கத்தில் நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர். இந்த பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.